مبارك عيد مبارك عيد مبارك عيد مبارك اوكي السلام عليكم ورحمه الله وبركاته நண்பர்களே நான் வந்திருக்கிறேன் பாகிஸ்தான்ல லாஹூர்னு சொல்ற பிரதேசத்துல இருந்துட்டு இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டேஸ்ல வந்து உங்களுக்கு பாகிஸ்தான் சீரிஸ் பாக்கலாம் உங்களுக்கு நான் இந்தியா வந்து இந்தியா மூலமா போர்டர் க்ராஸ் பண்ணி பாகிஸ்தான் உள்ள வந்தோம் பாகிஸ்தான்ல வந்து ஒன்னு ரெண்டு வீடியோஸ் போட்டுக்கிறோம் செல்ல பாகிஸ்தான்ல இருக்க முக்கியமான இடங்கள அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈத் ஃபெஸ்டிவல் நான் செலிப்ரேட் பண்ண போறோம் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லிம்ஸும் வந்துட்டு ஈத் செலிப்ரேஷன் பண்ண போறோம் அதாவது எண்ட் ஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன் வேற ஒரு கண்ட்ரியில் அதுவும் பாகிஸ்தானில் செலிப்ரேட் பண்ண போகிறேன் முக்கியமான விஷயம் என்ன சார் நாங்கள் இப்போ ப்ரேயருக்கு போகணும் ப்ரேயருக்கு போக போகிற இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த பள்ளிவாசலுக்கு ஷாஜஹான் மன்னன் வந்துட்டு அவருடைய காதலிக்காக வந்துட்டு தாஜ்மஹலை கட்டினார் அதே ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அவருடைய மகன் வந்துட்டு இங்கே ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டிருக்கிறாரு இப்போ அந்த பள்ளிவாசலத்தை நாங்கள் போக போகிறோம் அந்த பள்ளிவாசல் சொல்லுவாங்க வந்துட்டு பாத் சாஹிப் மஸ்ஜிதுன்னு சார் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் தான் போக போகிறோம் இன்றைக்கி அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஓகே நாங்கள் போய் பார்ப்போம் அங்கேயோட செலிப்ரேஷன் எப்படி பாகிஸ்தான் மக்கள்கிட்ட வந்துட்டு ஈத் செலிப்ரேஷன் எப்படிங்க சார் தான் போய் பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் அப்படியே போம் ஓகே நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும் இப்போ போன வீடியோவில் தான் அந்த ஏரியா வந்து நார்மலாக அப்படி க்ரௌடாக இருக்கும் இப்போ இந்த இன்னைக்கு ஒரு த்ரீ வீலர் ஒன்று இருக்குது ஸ்பெஷல் ரிச்சோ உண்டு இப்போ இதில் தான் நாங்கள் போக போகிறோம் பையா ஐ வாண்ட் டு கோ பாஷாஹி மோஸ்க் லாகூர் ஃபோர்ட் Yeah, Masjid. How much? Kitna bhai? 300. Okay, நாங்கள் இப்போ தான் வந்துட்டு இதில் போக போகிறோம் இதுதான் சார் ரிக்ஷோன்னு சொல்லுவாங்க ரிக்ஷோன்னு சொல்லி இது வந்துட்டு கேஸில் தான் ஓடும் இங்கே பார்த்த வேலை மூணு கீழே இருக்குது பெட்ரோல் இல்லை ஓகே உங்களை பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்துட்டு இந்த ஏரியா கொஞ்சம் க்ரௌட் ஆகுது இங்கே வந்து ப்ரேயர் டைம் சரின்னு நினைக்கிறேன் தொழுகை நேரம் சரின்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதை இப்படி தான் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ரிக்ஷோன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒட்டோ த்ரீ வீல்னு சொல்கிற மாதிரி இங்கே ரிக்ஷோன்னு சொல்லுவாங்க இப்போ தான் வந்துட்டு அந்த ரிக்ஷோவில் வந்து இறங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் பாஷாஹி மோஸ்க்கு தான் போய்த்துட்ருக்கிறோம் இப்போ முன்னுக்கு விளங்குற பாஷாஹி மோஸ் எங்களுக்கு வந்துட்டு 300 கேட்டாங்க த்ரீ வீலுக்கு எப்படி தான் நாங்கள் இருந்த ரூம் கிட்ட இருந்து எப்படி ஒரு 4-5 கிலோமீட்டர் வரணும் வேறு ரிக்ஷா இல்லை ஆனால் மற்ற டைமில் வந்து ரிக்ஷா நல்லா குறைச்சி தான் எடுப்பாங்க இப்போ அவசரத்துக்கு நாங்கள் அதில் வந்தோம் ஓகே இப்போ இந்த விளங்குறது வந்து பாஷாஹி மோஸ்க் அது எப்படி சன் பட்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் வீடியோவுக்கு நல்லா இருக்குது சூரியன் பட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் இப்படின்னு நல்லாவே இருக்குது வீடியோக்கு இந்த ஏரியா வந்து ரஷ் ஆகுது பாருங்கள் இந்த போலீஸாலெலாம் நிற்கிறான் ஓகே நான் இதாக தான் போகணும் இந்த வண்டிக்கு வந்துட்டு ஷூஸை கலெக்டி இப்படி கொடுக்கணும் கோயில் கூட நம்பர் ஒன்று தருவாங்க அடுத்து தான் நீங்கள் போகணும் நம்ம பாஷை மஸ்க்கு முன்னாடி பாருங்கள் உள்ளு கவினத்தோடய இந்த சிஸ்டம் வந்து நான் நேற்று வரக்குள்ள இருக்கேன்ல இவ்வளோ நல்லா இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு இதை பற்றி இதாக்கலாம் இது ஃபுல்லாக டென்ட் அடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்க வந்துட்டு பாத்ஷாஹி மஸ்ஜிதுல்லுக்கு பாத்ஷாஹி மஸ்ஜித் வந்துட்டு ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசலாக காணப்படுது இந்த பள்ளிவாசலை வந்துட்டு மொகலர் காலத்தில் ஆண்ட ஷாஜஹான் மன்னன் ஷாஜஹான் அவர்களோட மகனான ஔரங்கசீப்பால் தான் கட்டப்பட்டது அதே போல் எங்களுக்கு இங்கே ஒரு அழகான கட்டட தொழில்நுட்பத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த விலங்கு நான் இது பார்த்தவங்களுக்கு விலங்கு இப்போ இது வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு மஸ்ஜித் இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு பார்க்கலும் வந்துட்டு இது வந்துட்டு சீக்கியர்களோட கோவில் அந்த விலங்குற ஒயிட் கலரில் விளங்குற பில்டிங் வந்துட்டு இந்த வெள்ளை கலரில் விளங்குற பில்டிங் வந்துட்டு சீக்கியர்களோட ஒரு கோவில் காணப்பட்டிருக்குது
சஞ்சிச்சு இப்போ போகிறோம் பாருங்கள். இப்படி க்ரௌடாக இருக்குது, இந்த க்ரௌட் பறக்கணும்னா கொஞ்சம் பேர் பாருங்கள் அப்படி க்ரௌட் ஆகுது. மசூதி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டிசைன் அவள் வந்துட்டு பெயிண்ட் இல்லை, அவளும் டைல்ஸால் தான் செஞ்சுருக்கிறாங்க அந்த டிசைனை வந்துட்டு. தாஜ்மஹால் கட்டின அதே ஸ்ட்ரக்சரில் தான் இதையும் கட்டியிருக்காங்க. கட்டு மாடத்தில் வேற லெவல் புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பூரே பாகிஸ்தான் மே அல்லாஹ் தஆலா நே ஹமே ஏக் தின் மே ரோஜா அதா கியா கி ஹம்னே ஏக் தின் ரோஜா ரக்கா சப் கியோகி அல்லாஹ் மேரே பாயியோ கித்னே குஷ் நசீப் ஹே வோ லோக் ஜின்கோ அல்லாஹ் நே ரமஜான் கா முபாரக் மஹீனா அதா கியா ஔர் உன்ஹோனே ரோஜோ கோ ரக்கா உன்ஹோனே பூகே பியாசே ரஹ்கர் போட்டோ எடுத்த சொல்லிருக்கிறான். Thank you, buddy. Can you check this one? Eid Mubarak. Sir, aapko bhi Eid Mubarak. Theek ho gaya sir. Eid Mubarak, brother. Okay? Thank you, Eid Mubarak. I am from Sri Lanka. I am Muhammad Munshi. Okay, same kind of face raha hai. Na lerakama face raha hai. Photos eduthu ketta enna camera kaanittu. சாரி பார்த்தா விலங்கு எல்லாருமே போறாங்க ஃபேமிலி ஃபேமிலியா. ஆனா எங்க கடவுள் சிரிச்சு பேசிட்டு போறாங்க. ஹலோ ஹலோ
ரைட் ஓகே இவன் போட்டோ எடுத்து கேக்குறாங்க This is Snapchat? Yeah. Mm-hmm. Okay? Okay, thank you. Done? Okay, thank you. எந்த கேமரா காணணும் கைஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க ஓகே இப்போ நான் ஷூவை கலெக்ட் பண்ணி போய்த்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌடு ஷூஸ் வந்து பிக் பண்ண அந்த ஏரியாவில் பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் பாருங்க எல்லாம் பலூன் விற்கிறாங்க பிஸ்னஸ் வந்து இங்கே வரக்கூட நாங்கள் ஒன்றுமே இருக்கல க்ரௌடு மில்லு பாருங்க எல்லா மாஸ்க்கும் இப்படி வந்துடுறியா இல்லாட்டி இங்கே தான் ஸ்பெஷல் வந்துடுறியா அப்படி ஏன்னா அவ்வளோ வாகனம் இருக்குது மீடியாவில் இப்போ இங்கே பாரு ரோடு பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் உண்டு மாற ஃப்ரெண்ட்லி எல்லோரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர வந்து பேசிட்டு அது ரெண்டு பாய்ஸ் வந்து பேசினாங்க புதுசாக எங்களுக்கு தெரியா பேசிட்டு இந்த சேனலில் பேர்லாம் கேட்டுட்டு அப்புறம் வாசலாம் வாங்க சாப்பிட்டு போம் ஈஸி ஈத் தானா அப்படின்னு சொல்லி நான் இல்லை நான் போகணும் அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஜெஸி ப்ரோ நீ தான் மிஸ் பண்ணிட்டீங்க இதை பார்க்க அடிக்கலாம் உங்களுக்கு நீ தான் பிளான் பண்ணுறீங்க ஆல்ரெடி பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லி நீ செய்ய வழி இல்லை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அம்பேசிடரில் நீ வந்து சேருங்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷனோட பார்ப்போம் நான் இன்னும் போகிறப்போ போய்த்து முடிக்கிறது இல்லை அடுத்தது நான் டுக்கு கொண்டு எடுக்கணும் நான் கண்ட பெயர் முடிஞ்சிட்டு வந்துட்டு இப்போ ஸ்ரீவில் ஒன்று எடுத்துக்கிறேன் 250 ரூபா கேட்டாங்க வரக்குறவங்க வந்து 300 ரூபா கேட்டாங்க இப்போ வந்துட்டு 250 ரூபா கேட்டுக்கிறாங்க இப்போ நான் போக போகிறோம் எங்கேருந்தால் ரூமு இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அடுத்தது வந்து ஜெஸ்ஸி ப்ரோ வர அவரை வெல்கம் பண்ணுறதுக்கும் என் சார் ஒன்று செய்கிறேன் ப்ரோ ஓகே இப்போ நான் போகிறோம் ஓகே நான் இப்போ வந்துட்டேன் வீடியோ பண்ண அது இறங்க ஈத் முபாரக் பையா ஈத் முபாரக் நோ சேஞ்ச் பை ₹250 இருக்கிறாங்க சிவிலுக்கு தேங்க்யூ இதுதான் பாத்ஷாய் மஸ்க்கு போயிட்டு வந்தோம் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவமாக இருந்துச்சு புதிய ஒரு அனுபவம் உண்டு ஏன்னா நான் இப்படி வந்துட்டு எப்ரோட்டில் வந்துட்டு இப்படியான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இல்லை அடுத்து நான் போன மஸ்ஜித் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது அந்த மஸ்ஜித்துக்கு வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொல்லியிலும் எங்கன்னு சொன்னால் இப்போ தாஜ்மஹால் எல்லாமே இருக்குது இந்தியாவில் அதே மாதிரி சாதம் வந்துட்டு இந்த மாஸ்க் இதில் தான் நான் போய் இன்றைக்கு ஈத் செலிப்ரேஷன் நான் செலிப்ரேட் பண்ணினோம் அடுத்தது அங்கே வந்து மக்களில் வந்துட்டு மிச்சமே ஒரு இறக்கமாக எல்லோரும் வந்துட்டு பேசினாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பரம் வந்து பேசினாங்க அங்கே அந்த யங் பாய்ஸ் எல்லாம் வந்து பேசி சொன்னாங்க ஈத் தானே வாங்க நாங்கள் என் சரி போய் லஞ்ச் எடுத்துகிட்டு போவோம் என் சரி ஃபுட் ஒன்று சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை என் ஃப்ரெண்ட் ஒன்று வராங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன் ஓகே கரெக்டாக வீடியோ பாருங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ இதுக்கு போகிற வரும் பாகிஸ்தான் சீரீஸில் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாவ் அ நைஸ் டே